नंबर वन यानो सुंदरकार नंबर रेंड अवर यानो डे नंबर नंबर मून एन अब डी ना ये अरे डी यान नंबर डी ये डी अब डी सरी ये तालाबदी है उर तालाबदी रेंज के तू की टू पोना திருப்பாச்சி சிவகாசி அப்படின்னு ரெண்டு பெரிய படங்களை அவர் டைரக்ட் பண்ணார். வந்து அதோடைய கலெக்ஷன் எல்லாம் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய மாஸ் கலெக்ஷன் கொடுத்தவர். அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி அவரோட ஒரு தடவை உட்காந்து பேசுறீங்க எப்படி சார்னா உட்காந்து அவரே அவரே பாடுவாரு அவரே லிரிக் சொல்லுவாரு அப்பவே அப்பவே எல்லாமே அவரு பண்ணுவாருன்னு தான். அந்த மாதிரி ஒரு நாள் எஸ்ஐ சார் என்னை கூப்பிட்டு சூர்யா நீங்க தம்பி வச்சு படம் பண்ணா திருப்பாச்சி மாதிரி ஒரு கதை இருந்தா நல்லா பண்ணுங்க நீங்க ஒரு தடவை பாருங்க அதை போய் அப்படின்னு சொல்லி இதை வந்து முதல்ல பார்க்க சொன்னதே பேரஸ் சார் வந்து அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண ஒரு படத்துல வந்து நான் அசிஸ்டன்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ஹீரோ வந்து பாண்டியராஜன் சார் தான். அப்பயே நல்ல செட்ல ரொம்ப அசோசியேட்டா இருந்தாரு. இப்ப நான் ஒரு ரைட்டரோட அசிஸ்டன்டா சும்மா அந்த பேக்ல இருந்து பாக்குற ஒர்க். ஸோ அப்பவே ரொம்ப அந்த டோட்டல் யூனிட்டே அவர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோட அவரோட படங்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவரோட இன்ட்ரொடக்ஷன் தான். இந்த படத்தில் அவர் இல்லை, அதனால வந்து அவரோட எல்லா படத்தோட இன்ட்ரொடக்ஷனும் டைலாக் ஷார்ட் டிவிஷனோட எனக்கு மனப்படும். அந்த அளவுக்கு நான் அதை ரொம்ப ரசிப்பேன். இந்த படத்துலையும் ஒரு நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு என்னையே நான் கிள்ளிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மிராக்கிள் தான் சொல்லணும். இந்த படத்தோட போராட்டம், இந்த படத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ண டைம் எல்லாத்தையும் மீறி இப்போ இசை வெளியீடு வரைக்கும் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ரிலீஸ் வரைக்கும் படம் ரெடியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே சார் நான் வராதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது படத்தில், அவ்வளோ போராட்டங்கள் இருந்தது. பட் அதையும் மீறி இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு இது வந்திருக்குன்னா நான் முதல் இந்த மேடையில் வந்துட்டு இளங்கோவன் சார், டிசி ஃபன் சிட்மன் சார், இளங்கோவன் சாருக்கு நான் முதல் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் பேரழி சாரோட பழனி படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பெரிய ஃபேன். நான் திருப்பாச்சி படத்தை ஒரு 5-6 தடவை பார்த்துருப்பேன், சிவகாசி படத்தை ஒரு 4-5 தடவை பார்த்துருப்பேன். அவரோட படங்கள் எல்லாமே அசோக் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் அவரோட பட பலம். பயங்கர ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். சாரே ஒரு ஆக்ஷன் அவதாரம் தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு காரமான படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சந்தோஷமா இருக்கு. வேலாயுதம் படம், அண்ணன் தங்கச்சியுடைய ட்ராக்டு, திருப்பாச்சி மாருக்குன்னு சொல்லி படம் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. அது தெரிஞ்சுதானே பண்ணேன், அதை பார்த்துதானே பண்ணோம். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அவருடைய கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு பேரர் சாரை டச் பண்ணாமல் போக முடியாத ஒரு சூழல் இப்போ கண்டிப்பாக இருக்கு. கமர்ஷியல் தப்பான வார்த்தை மாதிரி பேசிட்டு இருக்கோம். பணம் போட்டு படம் எடுக்க எல்லாமே கமர்ஷியல் படம் தான். அதை வந்து திரும்பி வர்றதுக்கான வேலைகளை எனக்கு தெரிஞ்சு கதைக்கு முக்கியத்துவம் தர முக்கியமான டைரக்டர்கள் பேரர் சார் முக்கியமானவர். அதுவே போதுமானது. நான் வந்து பேரர் சாருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு மியூசிக் டைரக்டராக இந்த ஸ்ரீகந்தகா வந்து ஒரு பட்டி தொட்டிக்கெல்லாம் வந்து பூரை வச்சுது புகை வச்சுது எல்லாமே பேரர் சார் தான் சிவகாசின்ற படத்தில். அவருக்கு ஒரு நல்ல கருவாசம் கொடுங்க. மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அதில் ரொம்ப பேர் இருந்தாலும் நான் ரொம்ப பேச விரும்பல ஆக்சுவலாக. பட் திருத்தணி படம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த திருத்தணி முருகனுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அந்த பவர் படத்தில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறும். இந்த பாடலில் வந்து யார் முதல்ல ஃபர்ஸ்ட் கேட்டதோ அது நான் தான் ஆக்சுவலாக. ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணிட்டு சார் வந்து என்கிட்ட போட்டு கேட்பார், சார் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நான் வந்து சார் ரொம்ப நல்லா இருக்கு, நான் பண்ணியிருந்த கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியாதுன்னு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டரா. அதுக்கும் நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. திருப்பாச்சி ரூட்டு சிவகாசி வேட்டு பாடுகிற பாட்டு பழனியோட பாட்டு.